ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை அரணிகா இருக்கிறேன். வெல்கம் டு அரணி சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் என்ன வீடியோ நான் உங்களோட பயந்து உள்ள போகிறேன்டா. இன்றைக்கு நான் அந்த பார்ட் 3 வரப்போகுது. நாங்கள் ஸ்ரீலங்காவில் நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். கிளிநொச்சியில் கரடிப்போக்குன்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரில் நாங்கள் நிற்கிறோம். இப்போது நிற்கிறோம் அந்த இடத்துல. நாங்கள் போய் முதலாவது நாள் எப்படி போச்சுதுன்னு சொல்லி நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் உங்களோட பயந்து கொள்ள போகிறேன். சூப்பராக இருக்குது. பழங்களெல்லாம் வந்த மாதிரி வந்து நாங்கள் களைச்சிட்டோம். முதல் நாள் நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து டீ குடித்து, அவங்களுக்கு பக்கத்தில் அந்த அம்மாச்சின்னு சொல்லி அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, தெரியும் எல்லாருக்கும். அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு கிடைந்த நாள் ஆசை. அப்போ அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கணும், அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட்டில் போனால் நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னாக்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி ஷூட்டிங் அடல்புடலாம் நடந்து கொண்டிருக்குது. நான், எங்களோட அக்கா, எங்களோட தங்கச்சி, அப்போ எல்லோரும் ஒரே நேரம் சந்தித்து ஒரே நேரம் நாங்கள் ஹொலிடேஸ் கொண்டாடினது. எங்கள் ஹொலிடேஸ் செய்கிறது அது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ அதுக்குரிய மெமரபிளான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சா தான் பேருந்து பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நிறைய ஃபோட்டோஸ் தான் கூட எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். சின்ன சின்ன அக்கள், அக்காக வந்த பிள்ளைகள் 2 பேர், பொம்பளை பிள்ளைகள். எங்களோட வீட்டில் இருந்து ஒரு 5 நிமிஷம் நடையில் அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நேரம் இப்போ 9 மணி ஆகுது. அதுக்கு பிறகு நிறைய பிளான்கள் போட்ட நாங்கள். அந்த இந்நேரம் எங்களோட ஐயா, எங்களோட அம்மப்பாவுக்கு ஒரு சின்ன பர்த்டே உண்டு. அவருக்கு 94 வயசு. அவருக்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணினாங்கள். அப்போ அதுக்காக நாங்கள் விடிய சாப்பிட்டுட்டு பின்னேரம் அங்கே போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தது. என்ன சொல்கிறது, ஸ்ரீலங்கா இப்போ நான் முதல் போயிக்கல, அக்காக்கள் 3 கிலோமீட்டர் முதல் போயிக்க சொன்னவே அவங்க அந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னவே. ஆனால் நாங்கள் போன பிறகு எண்ணெயல் கொஞ்சம் கிடைக்க தொடங்கிட்டுது, எண்ணெயல் வேற தொடங்கிட்டுது. அதுக்கப்புறம் அந்த நம்பர், அந்த மோட்டர் சைக்கிளில் இல்லாட்டி பஸ்ஸின் கடைசி நம்பரை படி, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பின்னுக்கு இருக்கிற நம்பரின் அடிப்படையில் எண்ணெய் அடிக்க தொடங்கிட்டேன். அப்போ அதால் லைனில் நின்று வாகனங்கள் நின்றாலும் மூவ் ஆகி கொண்டிருந்தது. மோட்டர் சைக்கிளாக இருக்கட்டும், வாகனங்கள் மூவ் ஆகி கொண்டிருந்தது. அப்போ அதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. இதை லைன் நீளமாக நின்றாலும் எண்ணியாக வந்து கொண்டிருந்தது. அப்போ அதில் ஓகே, இந்த ரோட்டில் மோட்டர் சைக்கிள்கள், சைக்கிள்கள், வாகனங்களை காணக்கூடியதாக இருந்தது. எனக்கு என்னவோ முதலுக்கும் பிறகும் பெரிய வித்தியாசம் தெரியலை. இந்த அம்மாச்சி ரெஸ்டாரண்டில் என்ன மாதிரி என்றால், நார்மலான சாதாரண ஆக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் விலை இருந்தது. இந்த படு பயங்கரமான நேரத்தில், இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியிலையும் விலை நல்ல அளவாக இருந்தது. நல்ல இல்லா சனங்கள், இப்போ ஏழையில் கஷ்டப்பட்ட ஆக்கள்லேருந்து பணக்காரர் மட்டும் நார்மலாக சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அப்பமாக இருக்கட்டும், மோதகம், வடை, இடியப்பம், நாங்கள் சின்னாக்களுக்கு இடியப்பம் அப்படி கொஞ்சம் விலைக்கேற்ற மாதிரி, அதோட ஃப்ரெஷ் ஜூஸுகள், சீனி இல்லாமல், ஐஸ் இல்லாமல் உடனே ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு உடனே அவை எங்களுக்கு அடிச்சு தெரியணும். அதை பார்த்து குடிக்க நல்லா இருந்தது, விலைக்கேற்ற தரமாயும் இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு சுத்தொண்டு சுற்றி கிளிநொச்சியை பார்த்தது. கிளிநொச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிது நல்லா இருந்தது. கடைகள் ஓகே, ஆனால் விலைகள் எல்லாம் டபுள். வெளிநாட்டிலேருந்து போகிற ஆக்களால் சமாளிக்க இயலும், உள்நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் அந்த எண்ணெய் அடிக்கிற லைன். இந்த எண்ணெய் அடிக்கிற லைன் நம்பரின் படி நின்றவை. அன்றைக்கு நாங்கள் போன வந்து 6, 7, 8 நம்பரின் படி பெட்ரோல் அடித்து குடிக்கலாம். ஆனால் பிளாக் மார்க்கெட்டிலையும் அலுவ என்ன சொல்கிறார், சரியில்லாத வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அதால் ஒரு பொருளாதாரத்தில் ஒருதருமே அந்த ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே போய் கொண்டிருக்க இயலாது. எண்ணெய் வர்றவை எல்லாருமே எடுத்து எடுத்து பதுக்கினா எண்ணெய் இல்லாமல் போகும், இல்லாட்டி அதுக்குரிய
தீர்வு பெறாமலே நடுக பிளாக் மார்க்கெட்டில் எடுக்க வேண்டியதாக கிடக்குது. முந்தியெல்லாம் 1500 பெட்ரோல் கிடைச்சிருந்தது, இப்போ 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் பிளாக் மார்க்கெட்டில் கிடைக்குதாமன்னு சொல்லி எங்களோட டிரைவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இப்போ அந்த டூரிஸ்டாக்களுக்கு 60 லிட்டர் 450 ரூபா படி அடிக்கணும் அந்த அது உண்மை. அது நாங்கள் அடித்து நாங்கள் எங்களோட தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து வந்தவா, எங்களோட மாமா வெளிநாட்டிலேருந்து வந்தவா, அப்போ அதன்படி நாங்கள் எண்ணி அடித்து நாங்கள் அதால் டிரைவர் சொன்னவர் சார்ஜ் மட்டும் தந்தா சரி, மற்றபடி ஓகே தங்களுக்கு குறைஞ்ச இதில் தெரிஞ்ச அண்ணி ஆண்டபடியாக குறைஞ்ச இதில் சரின்னு சொல்லி எங்களோட அம்மா அப்பா இவர் தான். இவருக்கு 94 வயசு ஆகுது. நாங்கள் பேரப்பிள்ளைகள் மற்றது எங்களோட மாமா அவற்ற மகனும் எங்களோட அம்மா மகளும் நின்றவே அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன செலிப்ரேட் மாதிரி. ஆனால் அவருக்கு அன்றைக்கு பர்த்டே இல்லை, ஆனாலும் அவருக்கு வெறுகுது பர்த்டே நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட்லேயாக்கும். அவருக்கு 94 வயசு ஆகுது. அப்போ அந்த பர்த்டே சின்ன நாங்கள் எல்லோரும் நின்ற நேரம் அப்போ அவருக்கு இருக்கா செலிப்ரேட் பண்ணது. அவருக்கு கொஞ்சம் உடம்பு நிலைமையிலும் கொஞ்சம் இல்லாமல் போய் கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் அவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் அவருக்கு ஒரு சின்ன செலிப்ரேட் செய்யறாங்க. இது எங்களோட வீட்டை வெடி கொளுத்தினது, பிள்ளைகளுக்காக விருப்பம் வைக்க வெடி கொளுத்துறது. வெடி கொளுத்தி சுமார் எல்லாருமே ரெண்டு வடியாக எல்லா வெடிகளுமே கொளுத்தினவே சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் மட்டும் வெடி கொளுத்துச்சுன்னா. இது அன்றைக்கு இரவு மீசாலையில் எங்களோட வீட்டை மீசாலை தான் எங்களோட ஊர். எங்களோட வீட்டை எல்லோரும் சமைச்சு சாப்பிட்ட ரெடி பண்ணுவோம்ன்ட்டு கரண்டிலாம் போச்சுது. இங்கே டென்ட்டு நேரம் கரண்டி பாட்டினோம், ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட கரண்டி பாட்டினோம். ஆனால் பெரிய நேரம் மண்டியில் ஒரு மணித்தியாலம் தான். இப்போ நான் வந்ததுலேருந்து ஒரு மணித்தியாலம் தான் கரண்டி பாட்டினோம். ஆனால் சூப்பர் மெமரபுளான நாள் இருக்கும் இந்த நாள். நாங்கள் லைட்டிலே எல்லாரும் பிலாப்பழத்தோட புட்டு சம்பல் பானோட எக்ஸ்ட்ரா மாஜரின் பான் எல்லோரும் விரும்பினது ஆக்கள் விரும்பின மாதிரி எல்லோரும் சாப்பிட்டது சாப்பாடு அந்த நாள். அது இப்போவும் நாக்கில் நிற்கும். அது மாம்பழம் இருந்தது. இது எல்லாருமே பாயை போட்டுட்டு அந்த வீடியோ கிளிப்ஸ் கிடைக்கல, எல்லோரும் பாயை போட்டுட்டு நீரை படுத்தாச்சுது. அடுத்த நாள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பிள்ளைன்னு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களுக்கு ஒரு பிள்ளைன சாமத்திய வீடு. அந்த சாமத்திய வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிக்கொண்டிருந்தது. எல்லோருமே ஒரே நேரம் நாங்கள் அங்கேருந்து விரமாட்டோம். எல்லோருமே ஒரே நேரம் வந்த அந்த சந்தர்ப்பம் அப்போ எல்லோரும் அப்படி வெளிக்கிட்டோம் நாங்கள். அப்போ வெளிக்கிட்ட நேரத்தில் எல்லோருமே ஒரு ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறைய ஃபேமிலி ஃபோட்டோ எல்லோருமே தாரமாறாக எல்லாமே எடுத்தது. அந்த ஃபோட்டோஸ் இப்போவுமே அது மெமரபுளான ஃபோட்டோஸ். எல்லோருமே நின்ற நேரம் அது 2008 பிறகு 3 பிள்ளைகளும் சேர்ந்து நின்றது இந்த அன்றைக்குத்தான். அதுக்கு பேர்ந்து அப்படி சந்தர்ப்பங்கள் அமையாது. அடிவாசமாக சிம்பிளாக தான் சாரிகள் எடுத்தது. ரெடியாக ஒன்றுமே வெறையில்லை, உடுப்புகள் ஒன்றும் ரெடி இல்லை. என்னவோ கிடைச்ச உடுப்புகளை ஏற்ற மாதிரி ஒரு மேட்ச் அட்ஜஸ்ட் பண்ணி சாரிகள் எடுத்து அந்த சாமத்திய வீட்டில் கலந்து கொண்டாச்சுது.
கோழி கருப்பு மாட்டுச்சி வந்து சண்டை வெங்காய நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்